ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இந்த கான்டென்ட் கேரக்டர் அவங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லி மேனேஜர் சொன்னோடனே எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேட்டில் எம்டி சொல்கிறாரு, இந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் நல்லா எடுத்து பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராதிகா கிட்ட எம்டி கேட்குறாரு, உங்களுக்கு பாக்யா கிட்ட ஏதாச்சும் பேசணுமான்னு. அதுக்கு வந்து ராதிகா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து அவங்க ஏகப்பட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. அதை கேட்கும்போது பாக்யாவால் சரியாக பதில் சொல்ல முடியலை. அதை பார்த்து மேனேஜரே சொல்கிறாரு, எம்டி இங்கே பாருங்கள், அவங்க பயப்படுறாங்க, நீ ஏன் ராதிகா அவங்க பயமுறுத்துகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா சொல்கிறாங்க, என்ன சார் ஒரு இங்கிலீஷ் கூட தெரியலை, இவங்களை வச்சு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படி கேட்கும்போது பாக்யா சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குங்க, அங்கே வர்றவங்களுக்கு வந்து ஃபுட்டு என்ன வேணும்னு கையை காட்டினாலே போதும், நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது எம்டியும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில்லப் பண்ண முடியுமா, ஃபில்லப் பண்ணி முன்னாடி உள்ள கவுண்டரில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்யாவும் அதை வாங்கிட்டு என்னால் ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைம் திரும்ப வர பாக்யா பார்த்தீங்கன்னா, இங்கே 2000 பேருக்கு சமைக்கணும், அவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களால் பண்ண முடியுமா, முதல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மூளை வேணும், படிப்பு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்யாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த பாக்யா சொல்கிறாங்க, ஏன் படித்தவங்களாம் நாகரிகமாக இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் சில பேர் வந்து படிச்சுட்டு நாகரிகம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நான் இங்கே தான் பார்க்குறேன், போக போக எங்களோட சர்வீஸ் நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க, பாட்டிக்கு 1 மணிக்கு மருந்து கொடுக்கணும், பாக்யாம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து நல்லா தூங்கியிருக்காங்க. அந்த டேத்தை வந்து அமிர்தா, ஐயோ இவங்களை எதுக்கு எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவே பார்த்தீங்கன்னா பாட்டி ரூமுக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் அமிர்தா வந்து மாத்திரை எடுத்து கொடுக்கும்போது பாட்டி ரொம்ப கடுப்பாகி, யார் நீ இருக்குங்க உள்ளே வந்தேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இவங்க இல்லை பாட்டின்னு சொல்லும்போது, இது நான் பாட்டியா உனக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடும்போது அந்த மாத்திரை டப்பா வந்து தட்டி விட்டுறாங்க. அந்த சத்தத்தில் எழுந்திருக்கிற ஜெனி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பதறி போய் பாட்டிக்கிட்ட, இல்லை பாட்டி நான் ஒரு தூங்கினேன், அதனால தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, இவரெல்லாம் நீ உள்ளேயே அனுப்பாத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வியும் பாக்யாவும் ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. செல்வி வந்து ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு வர்றாங்க. அந்த டைம் பாக்யா சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேயே என் கிராமத்தில் நான் படிக்கிற ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு, என்ன எங்கள் அப்பா இறந்தனால நல்ல மேற்கொண்டு படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட கேட்குறாங்க. நான் வேணா ஒன்று கேட்கவா செல்வி, நான் வேணா இப்போ காலேஜ் போய் படிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்து செல்வி பதறிடுறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள்லாம் காலேஜ் பார்க்குற தோரணையெல்லாம் நான் பார்த்தேன்னு சிரிப்பு சிரிப்பாக வருதுமானு சொல்லி பாக்யா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செல்வி சொல்கிறாங்க, அந்த அம்மா ராதிகா தான் ஏதோ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் ஒரு பொறாமையை சொன்னால் அதை பற்றி நீங்கள் ஏமாக்க பழப்படுறீங்க, நம்மகிட்ட சமையல் இருக்குது, அதை வச்சு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க, நம்ம வந்து கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியாச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அத்தோடு இன்றைக்கு ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க.